ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ டைம் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து தூங்கும்போது வந்து நிறைய கனவுகளை கண்டிருப்போம், கெட்ட கனவுகளும் கண்டிருப்போம், நல்ல கனவுகளும் கண்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த கனவுகளுக்கு எல்லாமே வந்து அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப முடியுதா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எஜிப்தியன்ஸ் வந்து அவங்க கண்ட கனவுகளை வச்சு அவங்களோட எதிர்காலத்தை கணிச்சதாக வந்து சொல்லப்படுது. அது மட்டும் டாக்டர் ஃப்ரியோட் அப்படின்றவர் வந்து நம்ம காண்ற கனவுகளுக்கு வந்து ஒன்று ஒன்றுக்கும் அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கை மையமாக வச்சு ஒரு எட்டு கனவுகளை, அதாவது காமனாக எல்லாருக்கும் வர ஒரு எட்டு கனவுகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த எட்டு கனவுகளுக்கும் வந்து என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த எட்டு கனவுகளை நீங்கள் கண்ட கனவுகளாக கூட இருக்கலாம். ஸோ அந்த நீங்கள் கண்ட கனவுகள் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம பார்க்க போகிற முதல் கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பறக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கனவு கண்டிருப்பீங்க. வானத்தில் எங்கேயோ தூரத்தில் பறக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பீங்க. ஸோ அந்த கனவுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் லைஃப்பில் இப்போதைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை பெருசாக மாட்டி இருக்கிறதாகவும், இல்லை இனிமேல் ஒரு ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறதாகவும், அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு அறிகுறியாக வந்து இந்த கனவு சொல்லப்படுது. ஸோ இன்கேஸ் ஒரு ப்ராப்ளம் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வரலனா, இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக இந்த கனவுகளை நீங்கள் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பறக்கிற மாதிரி அடிக்கடி கனவு கண்டுறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருப்பீங்க, இல்லைனா இனிமேல் ஒரு ப்ராப்ளம் வரலாம், அதிலேருந்து நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது அவசியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடிக்கடி நம்ம நிறைய பேர் வந்து இந்த கனவு கண்டிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பள்ளத்துலேயோ இல்லை பில்டிங்லேருந்து கீழே விழுகிற மாதிரியோ வந்து கனவு கண்டிருப்பீங்க. திடீர்னு நம்ம ஜெர்க்காயி வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திருப்போம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி கனவுகள் வந்து நிறைய பேர் கண்டிருப்பீங்க. இது வந்து ரெண்டு விதமான கனவுகளாக வந்து சொல்லப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்லை ஏதோ ஒரு பர்சனை வந்து பிடிச்சி தள்ளி விழுகிற மாதிரி ஒரு கனவுகளும், இல்லை நீங்களே போய் ஒரு பள்ளத்தில் விழுற மாதிரி ஒரு கனவுகளும் வந்து வரும் நிறைய பேருக்கு. ஸோ இதுக்கு அர்த்தங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து பிடிச்சி தள்ளி ஒரு நீங்கள் பள்ளத்தில் விழுறீங்கன்னா, அந்த கனவுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்க சீக்கிரத்தில், அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு வேற ஒருத்தர் தான் காரணமாக இருப்பாங்க. அதாவது நீங்கள் செய்கிற செயல் வந்து அது காரணமாக இருக்காது, வேற ஒருத்தர் தான் காரணமாக இருப்பாங்க. இல்லை நீங்கள் அந்த கனவில் வர பர்சனே வந்து அதுக்கு காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது வகை என்னென்னு பார்த்தா, நீங்களே போய் பள்ளத்தில் விழுற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தில் உங்களுக்கு வருது, இல்லை இப்போ ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் நீங்கள் தான், அதாவது நீங்கள் செஞ்ச செயல் தான் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த மாதிரி கனவுகள் அடிக்கடி வந்துச்சுன்னா, ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க பர்சன்ஸ்கிட்டையும் இல்லை நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது. ஸோ மூணாவது கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போகிற மாதிரி கனவு. அதாவது திடீர்னு எங்கேயோ வந்து நம்ம தெரியாத இடத்துல வந்து நம்ம முழிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வரும். அதாவது நம்ம அந்த இடம் வந்து நம்மளுக்கு பரிச்சயமே இருக்காது, அது மாதிரி இடத்துல வந்து மாட்டிருக்க மாதிரி நம்ம கனவுகள் வரும். ஸோ இந்த கனவுகளுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் இம்மிடியட்டாக ஒரு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை, செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயத்தை செய்யாமல் தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. அது வந்து உங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஜாப் சேஞ்சாக இருக்கலாம், இல்லை உங்கள் மேரேஜ் லைஃபாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கலாம், அதை வந்து தள்ளி போட்டுகிட்டே வருவீங்க. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால், நீங்கள் போக வேண்டிய பாதையை விட்டுட்டு வேறு பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தமாக அதை சொல்லப்படுது. ஸோ அதனால் இது மாதிரி கனவுகள் அடிக்கடி வந்துச்சுன்னா, ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை தள்ளி போட்டுகிட்டே வரீங்க, அதனை யோசித்து அந்த ப்ராப்ளத்தில் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிகுறியாக வந்து இந்த கனவு வந்து சொல்லப்படுது. நாலாவது கனவு என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, துரத்துற மாதிரி கனவுகள். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய வாட்டி இந்த கனவு கண்டிருப்போம். அதாவது ஒரு மனுஷனால் துரத்தப்படுற மாதிரியோ, இல்லை மிருகங்களால் துரத்தப்படுற மாதிரியோ நம்ம நிறைய வாட்டி கனவுகள் கண்டிருப்போம். ஸோ இது முக்கியமாக இது மாதிரி கனவுகள் வர்றதுக்கு காரணம், இதெல்லாம் யாருக்கெல்லாம் வரும் இந்த மாதிரி கனவுகள் பார்த்தீங்கன்னா, மனசில் ரொம்ப ஆன்சைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இது மாதிரி கனவுகள் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ரெண்டு கனவுகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பர்சனலாக துரத்தப்படுறதுக்கும் இல்லை அந்த அனிமல்ஸால் துரத்தப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரால் துரத்தப்படுறீங்கன்னா, அதாவது அந்த ஒருத்தவங்ககிட்ட இருந்து நீங்கள் விலகி நிற்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது அவங்களால ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட விலகி நிற்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விலகி நிற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தமாக சொல்லப்படுது. இன்கேஸ் ஒரு மிருகத்தாலையில், அதாவது பாம்பு நாய் இல்லை யானை முக்கியமாக இது மாதிரி நிறைய கனவுகள் கண்டிருப்பீங்களா, அது மாதிரி கனவுகள் அடிக்கடி வருதுன்னா, அது காரணம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் வந்து தீராத ஒரு கஷ்டம், அதாவது மனசில் ரொம்ப கோபம் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால் இதை இந்த மாதிரி கனவுகள் வருதுனாலே நீங்கள் வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி அறிகுறியாக சொல்லப்படுது. அதனால் நீங்கள் தனிமையாக வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆராய்ஞ்சு அதை சார்ட் அவுட் பண்ணுங்க, பண்ணிவிட்டு அடுத்த லைஃப்பில் ப்ரொசீஜர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறியாக வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த மாதிரி கனவுகள் நிறைய பேர் எல்லாருக்குமே வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கனவுகள் வந்துருந்ததுன்னா
ஸோ உங்கள் லைஃப்பில் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் நீங்கள் தனியாக உட்காந்து அதை சார்ட் அவுட் பண்ண சொல்லி அறிகுறியாக சொல்லப்படுது. ஸோ அஞ்சாவது கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு இடத்த நீங்கள் மாட்டியிருக்கா மாதிரி ஒரு கனவு. ஸோ இதுக்கு டைரெக்டாக மீனிங்கை நம்மளுக்கு தெரிஞ்சது ஈஸியாக, அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கீங்க அப்படின்றது ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது. ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் மாட்டியிருக்கா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடாத எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து விளக்கிட்டு உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் மனசில் வந்து ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயமா சொல்லப்படுது. அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கீங்க இல்லை ப்ராப்ளத்தில் மாட்ட போகிறீங்க அப்படின்ற அர்த்தமாக சொல்லப்படுது. ஸோ ஆறாவது கனவு என்ன பார்த்தீங்கன்னா, பல்லு விழுந்துற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கனவு கண்டிருப்பாங்க. ஸோ பல்லு விழுந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது உங்கள் சுற்றி வந்து நிறைய உங்கள் ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இருப்பாங்க. அதாவது உங்களுக்குள்ள ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ சீக்கிரத்தில் வந்து உங்களோட இமேஜ் வந்து கிடப்போகுது அப்படின்னு அர்த்தமாக வந்து சொல்லப்படுது. உங்களோட செல்ஃப் எஸ்டீமை சீக்கிரமாக இழக்க போகிறீங்க, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாத்தையும் இழந்து நீங்கள் ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் போகிறதுக்கு அறிகுறியாக வந்து அது சொல்லப்படுது. ஸோ அதனால் பல்லு விழுந்துச்சுனாலே சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய அவமானத்தை சந்திக்க போகிறது அறிகுறியாக வந்து அது சொல்லப்படுது. ஸோ ஏழாவது கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸே இல்லாமல் திடீர்னு நிற்கிற மாதிரி ஒரு கனவு. திடீர்னு பப்ளிக்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்த ட்ரெஸ்ஸே இல்லாமல், உங்கள் பரிச்சயம் இல்லாத இடத்த ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்கிற மாதிரி ஒரு கனவுகள். ஸோ இந்த மாதிரி கனவுகள் அர்த்தங்கள் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பீங்க, ஆனால் மற்றவங்களுடைய கான்சியஸ்னஸை நீங்கள் ஈர்க்கணுன்றதுக்காக அவங்களுக்காக நடிப்பீங்க. அதாவது நம்ம நல்லவராக இருந்தோம்னா கெட்டவ மாதிரி நடிப்பீங்க, இல்லை கெட்டவராக இருந்தேன்னா நல்லவ மாதிரி நடிப்பீங்க. அவங்களுக்காக அவங்களுடைய கான்சியஸ்னஸ்ஸை நம்மளுக்கு ஈர்க்கணுன்றதுக்காக அதை மாதிரி நடிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இது மாதிரி கனவுகள் அடிக்கடி வருதுன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற பர்சனாலிட்டி வேறு, ஆனால் வெளியே வந்து உங்கள் முகம் வேறு அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ எட்டாவது கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வந்து மீட் பண்ணுற மாதிரி கனவுகள். இது வந்து நிறைய பேர் இந்த கனவு கண்டிருப்பீங்க. அதாவது பெரிய ஸ்டார்ஸ், ஆக்டர்ஸு இல்லைனா பொலிட்டிஷியன்ஸு, இது மாதிரி பெரிய பெரிய பரிச்சயமான ஆளுங்க கூட இருக்க மாதிரி வந்து கனவுகள் கண்டிருப்பீங்க, இல்லை அவங்களை மீட் பண்ணுற மாதிரி வந்து கனவுகள் கண்டிருப்பீங்க. ஸோ இந்த கனவுகளுக்கு அர்த்தங்கள் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த ஜாப் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஜாபாக இருக்கும். அதாவது உங்களுடைய எய்ம் ஃபுல்லாக வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் நீங்கள் சாதிக்கணுன்ற வெறி இருந்திருக்கும், ஆனால் வேறு சூழ்நிலை காரணமாக வந்து இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையில் சீக்கிரமாக ரெக்கக்னிஷன் கிடைக்காத அது மாதிரி ஆளுங்களுக்கும், இல்லை நீங்கள் உள்ளுக்குள்ளே வேறு ஒரு ஆளாக இருப்பீங்க, அதாவது வேறு ஏதாச்சும் சாதிக்கணுன்ற வெறியோடு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஏதோ ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இது மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து இது மாதிரி கனவுகளை வந்து அடிக்கடி வர்றதான் வந்து சொல்லப்படுது. ஸோ அதாவது அவங்களோட எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது சூழ்நிலை காரணமாக அவங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியல அவங்களுடைய திறமையை அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இது மாதிரி கனவுகள் அடிக்கடி வந்துச்சுன்னா ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எட்டு கனவுகளில் எந்த கனவு உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் வீடியோ பற்றி நம்ம பேசணும்னு நினச்சாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் ஃப்ரீ டைம் தமிழ். தேங்க்யூ, பாய்.